ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் விராட் கோலி மற்றும் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் கேப்டன் ஆரோன் ஃபின்ச் இவங்க இரண்டு பேரும் இந்த உலகக்கோப்பையில் ஒரு விஷயம் சரியில்லை, அதை மாற்றியே ஆகணும் அப்படின்னு ஐசிசியிடம் கோரிக்கை வச்சாங்க. ஆனால் ஐசிசி அதெல்லாம் முடியாது, இந்த முறையை கடைபிடித்து தான் நீங்கள் விளையாண்டே ஆகணும் அப்படின்னு அவங்க அந்த கோரிக்கையை நிராகரிச்சிட்டாங்க. அது என்ன முறை அப்படின்றத பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். கடந்த 2015 உலகக்கோப்பை போட்டி முதல் பார்த்தீங்க அப்படின்னா, போட்டிகளுக்கு பயன்படுத்தப்படும் ஸ்டெம்ப் வந்து எல்இடி ஸ்டெம்பாக மாற்றப்பட்டுச்சு. அதாவது அந்த ஸ்டெம்ப் மீது இருக்கிற பைல்ஸ் வந்து எல்இடி லைட் பொருத்தப்பட்டிருக்கும். கீப்பரோ பவுலரோ பாலை பிடிச்சு ஸ்டெம்பிங் அல்லது ரன் அவுட் செய்யும் போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்டெம்போட பைல்ஸ் அதிரும் போது அதில் எல்இடி லைட் எரியும். இது வந்து ரன் அவுட் அப்படிங்கிறத கணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த முறையை வந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த 2019 உலகக்கோப்பையில் பார்த்தீங்க அப்படின்னா, இது வரைக்குமே மொத்தம் 10 பந்து வந்து ஸ்டெம்பை தாக்கி பைல்ஸ் வந்து கீழே விழலை. இதனால அனைத்து கிரிக்கெட் அணி வீரர்களுமே ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதே போல இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான போட்டியில பும்ரா வீசிய ஒரு பந்து டேவிட் வார்னருக்கு ஸ்டெம்ப்ல உரசிட்டு போச்சு, ஆனாலும் பைல்ஸ் கீழே விழலை. இதனால இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி மற்றும் ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் ஆரோன் ஃபின்ச் இவங்க இரண்டு பேரும் ஐசிசியிடம் இந்த எல்இடி ஸ்டெம்ப் முறையை வந்து இந்த உலகக்கோப்பையிலிருந்து நீக்க வேண்டும், இது வந்து பலமுறை பேட்ஸ்மேன்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடுது அப்படின்னு அவங்க வந்து புகார் தெரிவிச்சாங்க. இருந்தாலும் இவங்களோட கோரிக்கையை ஐசிசி நிராகரிச்சிட்டாங்க. அதுக்கு அவங்க என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னா, 2015 இந்த முறை தான் வந்து கைபிடிக்கப்படுகிறது, ரன் அவுட் மற்றும் ஸ்டெம்பிங்களை கணிக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவிகரமாக இருக்கு. அந்த பைல்ஸ் கீழே விழாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த எல்இடி பைல்ஸ்ல அதிக அளவிலான ஒயர்கள் வந்து இணைக்கப்பட்டிருக்கு, அதனால அதோட கனம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இந்த காரணத்தினாலதான் அது வந்து கீழே விழ மாட்டேங்குது. இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காகலாம் அந்த முறையை மாற்ற முடியாது, உங்களை தவிர மற்ற எல்லா கேப்டன்களுமே இதுக்கு சரி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட அந்த கோரிக்கையை நிராகரிச்சிட்டாங்க. இதனால தற்போது இந்திய அணி கேப்டன் விராட் கோலி மற்றும் ஆரோன் ஃபின்ச் இவங்க இரண்டு பேருமே ரொம்ப அதிருப்தியில இருக்காங்க. இருந்தாலும் இந்த எல்இடி ஸ்டம்ப் முறையில உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.